மதுரை எய்ம்ஸுக்கு ஜப்பான் ஜைகா நிறுவனத்திடமிருந்து நிதியுதவி கிடைத்திருப்பதால் டெண்டர் ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது. இது 33 மாதத்தில் கட்டி முடிக்கப்படும், அதாவது சுமார் 3 ஆண்டுகளில் கட்டி முடிக்க முடியும். 2026 ஆண்டுக்குள் கட்டுமான பணி முடிவடையும் என்றும் கூறப்படுகிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 9 ஆண்டுகளாக அறிவிப்பு மட்டும் வெளியாகி வந்த நிலையில் தற்போது கட்டுமான ஒப்பந்தத்திற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. எனவே பணிகள் விரைந்து துவங்கி முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரை எய்ம்ஸ் ஆனது 2015 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தற்போது 2023 முடிந்து 2023 8 ஆண்டுகள் நிறைவடைந்து 9 ஆண்டுகள் துவங்கியுள்ளன. இந்த நிலையில் எய்ம்ஸுக்கு ஜப்பான் நாட்டை சார்ந்த ஜைகா நிறுவனத்தின் நிதியுதவி கிடைத்திருப்பதால் டெண்டர் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு 3 ஆண்டுகளுக்குள்ள, அதாவது 2026 ஆண்டுக்குள் பணி முடிவடையும் என்று கூறப்படுகிறது. மதுரை எய்ம்ஸ் ஆனது திமுக மற்றும் பிஜேபிக்கு இடையே அவ்வப்போது வார்த்தை போர்களை ஏற்படுத்தி வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி துவங்கப்படாததற்கு காரணம் ஜப்பான் நாட்டை சார்ந்த ஜைகா நிறுவனத்தின் நிதியுதவி கிடைக்காததே காரணம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து 1000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியாக கிடைக்கும் நிலையில் வெறும் 1000 கோடி ரூபாய் செலவழித்து இந்த பணியை, கட்டுமான பணியை மத்திய அரசு தொடங்கி என்று திமுகவினர் கேட்கிறார்கள். இதுவும் நல்ல கேள்விதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசை கூட ஆரம்பத்தில் நிதியுதவி கிடைக்கவில்லை என்றாலும் 10 லட்சம் கோடி வரை பட்ஜெட் போடும் மத்திய அரசு ஒரு சில 500 கோடி ரூபாய்க்கு அது பணியை துவங்கியிருக்கலாம். துவங்கிய பிறகு ஜைகாவின் நிதியும் கிடைத்தால் பணியை இன்னும் விரைவுபடுத்தியிருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எய்ம்ஸ் ஆனது டெல்லியிலிருந்து மதுரைக்கு உருண்டு வர 9 ஆண்டு காலம் எடுத்திருப்பதாக திமுகவினர் கிண்டல் செய்கிறார்கள். இதுவும் நியாயமானது தான். இதே மாதிரியான திட்டங்கள் இழுத்தடிக்கப்படும் போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பின்தங்குகிறது, வேலைவாய்ப்புகளும் குறைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் எய்ம்ஸுக்கான பணி 9 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்ட மதுரை கோவை ஆகிய 4 மெட்ரோ ரயில்களுக்கான டெண்டர் இதுவரை 3 ஆண்டுகளாகியும் கோரப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரை கோவைக்கான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அதை ஒப்புதல் அளித்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி அதன் பின்னர் ஒப்புதலை பெற்று டெண்டர் கோர வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு இன்னும் 1 ஆண்டு ஆகலாம். அப்படி பார்த்தால் 4 ஆண்டுகள் ஆகிறது. இது மிகவும் அதிகம். தமிழக அரசு 1 ஆண்டுக்குள்ளாகவே இதற்கான பணிகளை முடித்து பணிகளை துவங்கினால் நன்றாக இருந்திருக்கும். அதேபோல் திருச்சி சேலம் திருநெல்வேலிக்கான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்கள் இதுவரை முடிவடையவில்லை. சேலம் மற்றும் திருநெல்வேலிக்கு விரைவில் முடிவடையும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். சேலம் மற்றும் திருச்சிக்கு திருநெல்வேலிக்கு என்ன ஆனது என்றும் தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் மதுரைக்கு 8000 கோடி, கோவைக்கு 9000 கோடி ரூபாய் செலவாகிறது என்று கூறுகிறார்கள். சேலம் மற்றும் திருச்சிக்கும் 8000 கோடி, அப்படி பார்த்தால் சுமார் 35000 கோடி ரூபாய் வரை செலவாகிறது. இதற்கான வேலைகளை 1 அல்லது 1.5 ஆண்டுகளில் துவங்கியிருந்தால் தற்போதைய 1.5 ஆண்டுகளில் சுமார் 10000 கோடியாவது முதலீடு செய்யப்பட்டிருக்கும். நிறைய பேர் விலைவாய்ப்பு பெற்றிருப்பார்கள். பொருளாதார வளர்ச்சியும் அடைந்திருக்கும். திட்டங்களை, இதுபோன்ற சாலை திட்டங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வராததால் மட்டுமல்ல, இழுத்தடித்து கொண்டு வருவதாலும் பொருளாதார வளர்ச்சி பின்தங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு எய்ம்ஸுக்காக மத்திய அரசை கிண்டல் அடிப்பது நியாயமானது. ஆனால் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட இது போன்ற மெட்ரோ ரயில் திட்டங்களை 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒப்பந்தம் கூறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்தம் கூறப்படுவதற்கு மேலும் எனவே தமிழக அரசும் விரைந்து செயல்பட்டு இதுபோன்ற மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திருப்பூர் மற்றும் போன்ற நகரங்களுக்கான, திருப்பூரும் 10 லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை கொண்ட நகரம், 10 லட்சத்திற்கு மேல் மக்கள் கொண்ட தொகை கொண்ட நகரங்களில் மெட்ரோ ரயில் கொண்டு வரலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. எனவே தமிழக அரசு 3 ஆண்டுகள் தாமதித்ததற்கு பிராய சித்தமாக திருப்பூர் மெட்ரோ ரயிலையும் கொண்டு வந்து விரைவாக பணிகளை துவங்க வேண்டும். எய்ம்ஸ் போன்ற பணிகள் இழுத்தடிக்கப்படும் போது மத்திய அரசிடம் பேசி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி விரைவாக கொண்டு வரப்பட வேண்டும்.